பண்ணுறோம் சிக்கன் பண்ணுறதுக்கு என்னென்ன பொருள்னு பார்ப்போம். இதில் வந்து சிக்கன் வந்து ஒரு கால் கிலோ இருக்கும். சிக்கனை வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். லெமனு, பெப்பர், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, யோகர்ட், சால்ட். இதில் தயிர், மிளகு பவுட்ரு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, எலுமிச்சம்பழம் எல்லாத்தையும் போட்டு நல்லா பிசைஞ்சு ஒரு 30 மினிட்ஸ் கிட்ட இதை நம்ம ஊற வச்சிடணும். ஹோல் ஸ்பைசஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்க வேண்டியதான். நெக்ஸ்ட்டு நம்ம இதில் வந்து இந்த ஊற வச்ச சிக்கனை ஆட் பண்ண போகிறோம். ஒரு வாட்டி இதை கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுட்டு இதை நம்ம கவர் பண்ணி வைக்க போகிறோம். இதை நம்ம ஒரு 10 மினிட்ஸ் இதை நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணி வச்சுருவோம். லோ ஃப்ளேமில் தான் வைக்கிறோம். இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போதைக்கு ஓரளவு நல்லா வெந்திருக்கு. எல்லாத்தையும் நம்ம இன்னொரு வாட்டி திருப்பி விட்டு திருப்பி வேக வைக்கணும். இப்போ நம்ம எல்லாத்தையும் திருப்பி விட்டாச்சு. கரம் மசாலா தூள் வந்து 1 ஸ்பூன் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கிறோம். கரம் மசாலா தூள் லாஸ்டில் ஆட் பண்ணுறோன்னா அப்போ தான் அதோடய வாசனை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகும். அதுக்காக தான் ரொம்ப வாசனையான. இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். உப்பு அந்த கரம் மசாலா தூள்லாம் நல்லா மிக்ஸ் ஆகவே ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இதில் நம்ம ஒரு 1/4 டம்ளர் தண்ணி இருக்கும், அதை ஆட் பண்ணியிருக்கேன். அது ஆல்ரெடி வெந்துட்டு சிக்கனு. இருந்தாலும் நான் அந்த மசாலாலாம் லைட்டாக மிக்ஸ் ஆகிறதுக்காக மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். இதை நம்ம ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு வேக வைக்கலாம்.
பண்ணி பார்த்தோம்னா நம்மளுக்கு இந்த மசாலா எல்லாமே நல்லா mix ஆகி chicken நல்லா வெந்துருச்சு. இப்போ medium flame லயே அதை நல்லா வதக்கி விட்டுட்டு இருக்கணும். இதில் உள்ள தண்ணி எல்லாமே வத்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மசாலா எல்லாமே சிக்கன் அப்சார்ப் பண்ணிடுச்சு. ஜஸ்ட் இந்த ஆயில் மட்டும்தான் வெளில இருக்கு. இப்போ நம்ம லாஸ்டில் கொரியாண்டர் லீஃப் ஆட் பண்ணிட்டு இறக்கிடலாம். டிஃப்ரெண்டான ரெசிபீஸ்க்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.